29 புனித சிரில். செசரியா நாட்டில் வாழ்ந்த கிறிஸ்துவை ஏற்று திருமுழுக்கு பெற்றிருந்த தாயாருக்கும் கிறிஸ்துவத்தினை ஏற்றுக்கொள்ள மறுத்த தந்தைக்கும் கிபி 2ஆம் நூற்றாண்டில் மகனாக பிறந்தார் சிரில். தன் அன்னையின் வாயிலாக கிறிஸ்துவினை அறிந்து கொண்ட சிரில் திருமுழுக்கு பெற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டதினால் தன் தந்தையினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட சிரில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்ததினால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற சிரிலை செசரியா ஆளுநர் கைது செய்து ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்குமாறு கூற, இதனை உறுதியோடு மறுத்த சிரில், நான் மகிழ்ச்சியுடன் வீட்டை விட்டு வந்துவிட்டேன், ஏனென்றால் எனக்கென சிறந்த பரிசு ஒன்று காத்திருக்கிறது என்றார். உரோமை தெய்வத்தினை ஏற்க மறுப்பு தெரிவித்ததால் ஆளுநரால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த சிரில், நான் கிறிஸ்துவை நம்புவதால் தண்டனை அனுபவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார். சிரிலின் உறுதியினை கண்ட ஆளுநர் கோபமுற்று, உன்னை கொல்வதற்கு ஒருபுறம் நெருப்பும் மறுபுறம் வாளும் தயாராக இருக்கிறது என்று கூற, இறப்பினை கண்டு எனக்கு பயம் இல்லை, ஏனென்றால் இது எனக்கு மேலான வாழ்வை தர இருக்கிறது என்று மொழிந்தார். ஆண்டவரை அன்பு செய்து இறைபக்தியோடு வாழ்ந்த சிரில் கிபி 251ஆம் ஆண்டு செசரியாவின் ஆளுநரால் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த சிரிலை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித சிரில் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் மனவலிமையோடு எதிர்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.